sisters and brothers of Tamil Nadu, I understand that DMK and Congress have no real agenda to talk about, but they should control their lies because people are not foolish. Congress and DMK keep showing themselves to be the only protectors of Tamil culture, but the fact suggests something else. Let me take you back in the year 2011. UPA was in power in Delhi. DMK had big ministries in the center. The same UPA government, banned Jallikattu. One UPA leader described Jallikattu as a barbaric practice. Really? Is that the word you use for something that is part of Tamil culture for centuries? Barbaric practice? In 2016, the Tamil Nadu Congress Manifesto called for a ban on Jallikattu. Congress and DMK should be ashamed of themselves. In 2016-2017, the common people of Tamil Nadu wanted a solution and wanted Jallikattu to continue. I could sense their pain. Our government then cleared an ordinance brought by the AIDMK government in Tamil Nadu, which allowed Jallikattu to take place. தமிழகத்தினுடைய சகோதரிகளே, சகோதரர்களே, திமுகவுக்கும் காங்கிரசிற்கும் உண்மையிலேயே அவர்களுக்கென்று சரியான திட்டம் என்று எதுவும் இல்லை பேசுவதற்கு. ஆனால் அவர்கள் பொய் சொல்வதிலிருந்து தங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளணும். பொய் சொல்லக்கூடாது. ஏனென்றால் மக்கள் முட்டாள்கள் அல்ல என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். காங்கிரசும் திமுகவும் தொடர்ந்து தங்களை இந்த தமிழ் பண்பாட்டினுடைய பாதுகாவலர்களாக சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நான் உங்களை 2011 அழைத்துச் செல்கிறேன். அப்போது மத்தியில ஐக்கிய முற்போக்கு கூட்டணி, காங்கிரஸ் அரசாங்கம் தான் டெல்லியில ஆட்சி செய்து கொண்டிருந்தது. திமுகவிற்கு பெரிய பெரிய அமைச்சரவை இலாக்காக்கள் எல்லாம் ஒதுக்கப்பட்டு திமுக அமைச்சரவையிலே அங்கம் வகித்தது. அதே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி தான் தமிழகத்தில் இந்த ஜல்லிக்கட்டை தடை செய்தார்கள் என்பதை உங்கள் நினைவுக்கு கொண்டு வருகிறேன். ஒரு காங்கிரஸ் தலைவர் சொல்கிறார், அவர் மிகப்பெரிய பொறுப்புல சுற்றுச்சூழல் பொறுப்புல இருந்தக்கூடிய அமைச்சர், அவர் சொல்கிறார் இந்த ஜல்லிக்கட்டு என்பது ஒரு காட்டுமிராண்டித்தனமான நடைமுறை என்று சொன்னார். ஜல்லிக்கட்டு காட்டுமிராண்டித்தனமான நடைமுறையா? அப்படி தமிழ்நாட்டினுடைய ஜல்லிக்கட்டை, பல நூற்றாண்டுகளாக இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டை காட்டுமிராண்டித்தனம் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? 2016 தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஜல்லிக்கட்டை முழுமையாக தடை செய்வோம் என்று காங்கிரஸ் கட்சி சொல்லி இருக்கிறது. இப்போது சொல்கிறேன், காங்கிரசும் திமுகவும் அவர்கள் தங்கள் நிலை குறித்து தாங்கள் வெட்கப்பட வேண்டாம். 2016-17 தமிழகத்தினுடைய சாதாரண மக்கள் இந்த ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டும் என்று சொன்ன போது அவர்களது மனவேதனை, அவர்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த ரணம் எனக்கு புரிந்தது. அதனால்தான் அப்போது ஆட்சி செய்து கொண்டிருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஜல்லிக்கட்டை கொண்டு வருவதற்காக ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வரும்போது நான் அதை உடனடியாக சரி செய்து தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடக்க வேண்டும் என்பதற்காக முழு முயற்சியை இந்த அரசாங்கம் செய்தது என்பதை கூறிக்கொள்கிறேன்.